மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதையுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். விதியை மதியால் வெல்லலாம் என்பது பழமொழி. விதியை நல்ல நேரத்தால் வெல்லலாம் என்பது புதுமொழி. நம்முடைய நல்ல நேரத்தை சிறப்பித்து தருவதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஜோதிட உலகத்தின் சக்கரவர்த்தி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் குருஜி. வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா குருஜி? நல்லா இருக்கு. நம்மளுடைய நல்ல நேரம் நிகழ்ச்சியில் ரெண்டு செக்மெண்ட் பார்ப்போம். முதல் செக்மெண்ட் லக்கி காலர், ரெண்டாவது தாந்திரிக பரிகாரம். குருஜி, இன்றைய லக்கி காலர் யாருன்னு பார்த்துடலாமா? நிச்சயம். இவங்க சொல்கிற லக்கி காலர்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களே கேட்டுருவோம். என்ன, நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணால் நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது 9:20 to 9:30 டெய்லி இந்த டைம், இந்த 10 நிமிஷம் இந்த ஷோவை பாருங்கள். வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது, அதுக்காக ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதுல தப்பே இல்லை. இல்லை சார், எனக்கு மார்னிங் மீட்டிங் சார்னா புதுயுகம் யூடியூப் புதுயுகம்னு நடிச்சிங்கன்னா வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதான் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டெய்லி இந்த நிகழ்ச்சி பார்த்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம். வணக்கம் மேடம், திண்டுக்கல்லேருந்து மனோகரன் பேசுகிறேன். ஓகே சார், நீங்கள் குருஜி கிட்ட பேசலாம். வணக்கம் மனோகரன், உங்களுடைய திண்டுக்கல்லேருந்து பேசுகிறீங்களா? என்ன அர்த்தம் சொல்லுங்க. நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு ஃபோன் பண்ணா நல்ல நேரம் வந்தா அவ்வளவுதான். சூப்பர் சொல்லிட்டீங்களே. ஓகே, அப்போ நீங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பாருங்க. அப்படி இல்லைன்னா புதுயுகம் யூடியூபுக்கு போய் அந்த நிகழ்ச்சியில பார்த்து கமெண்ட் போடுங்க, நல்லபடியாக போடுங்க. சொல்லுங்க, பிறந்த நாள் மாதம் வருடம். 5/6/1990. பிறந்த நேரம் 9:10 AM. 9:10 AM. பிறந்த ஊர் திண்டுக்கல். கன்னியாலக்னம் துளாராசி, சுவாதி நட்சத்திரம் 3ம் பாதம். கன்னியா லக்னம்னாலே லக்னத்தில் மாந்தி தான் சொன்னேன் நான், திரும்பவும் வந்து மைண்ட் ஞாபகம் வச்சுங்க. 12 மாந்தி, 1 மாந்தி, 2 மாந்தி, லக்னத்தில் மாந்தி. 10ல் குருவா? 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும். 2ல் சந்திரன், 5ல் சனிராகு, 7ல் செவ்வாய், 8ல் சுக்கிரனும் புதனும். சுக்கிரனும் புதனும் மறையவே கூடாது. கன்னியா லக்னத்துக்கு லக்னா 1:10 கூடையவன். புதன் அவன் 8ல் மறைஞ்சிடறான். 11ல் கேது. சனி தசை 2011-2030 வரைக்கும். அதில் செவ்வாய் புக்தி சுத்தம். 2024 ஆறகாதிபதி 9ம் மாதம் வரைக்கும் வேலைக்கே போகிறதில்ல. கரெக்டா? ஆமாம் சாமிஜி, எந்த வேலைக்கு போனாலுமே நம்மளுக்கு அது செட்டாக மாட்டேங்குது. 3 மாதம் 4 மாதம் போனதுக்கப்புறம் ஒன்று எனக்கு செட்டாக மாட்டேது, இல்லை அவங்கள வேணான்னு சொல்லிடுறாங்க. அதனால கல்யாணமும் பண்ணாமல், சரி சரியான தொழில் இல்லையே அப்படின்றதுக்காக கல்யாணமும் பண்ணல. சில பேருக்கு இப்படிதான், அவங்களுக்கு வேலையே கிடைக்காதனால கல்யாணம் ஆகாது, குழந்தை கல்யாணம் ஆகலைன்னா குழந்தை இருக்காது, இப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். அந்த அதனால தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நான் சொன்னேன், இந்த ஷோவில் வேலை கிடைக்கிறதுங்கிறது இறைவன் பிளஸ்ஸிங், குழந்தை பிறக்கிறதுங்கிறது கல்யாணம் பண்ணுது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ திறமையானவர்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் எவ்வளோ திறமையானவங்க, 51ல் மிஷின் ஓட்டிகிட்ருக்காங்க. காரணம் என்ன? ப்ராப்பரான அந்த சேனல் கிடைக்கல. இந்தியாவில் படிக்கிறதுக்கெல்லாம் சிஸ்டம் இருக்குது, ஆனால் நம்ம வந்து படித்தவன் எப்படி வேலைக்கு போகணுங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தில்
நம்ம இன்னும் அதை இது பண்ணல. போட்டித் தேர்வுகள் எழுதுனாதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் வந்து சூசைட் தாட் வருதா? சூசைட்லாம் பண்ணாதீங்க, சூசைட் பண்ணால் செத்து போயிடுவீங்க. சூசைட் பண்ணக்கூடாது, சூசைட் பண்ணாதீங்க. நான் சொன்னால் கேளுங்க இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், சூசைடு அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமான தீர்வுமே கிடையாது. அதனால் அந்த பைத்தியகாரத்தனம் பண்ண வேண்டாம். இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு ஜெயிக்கலாம், நாளைக்கு இல்லைனா நாளாந்தைக்கு ஜெயிக்கலாம். அதனால் திரு மனோகரன் அவர்களே, நீங்கள் நேரடியாக வந்து ஸ்ரீமடத்துக்கு வரணும். உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணுவோம். எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா உங்களுக்கு வேலையை கண்டிப்பாக தருவார். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வேலை கிடைக்கும். எப்போன்னா செவ்வாய் புக்தியில் கிடைக்கும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்குள்ளே வேலை கிடைச்சிரும். அடுத்த வருஷமே உங்களுக்கு தான். சரியா? நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் சார், அழைப்புக்கு நன்றி. இப்போ இவர் பேசிட்டு இருக்கும் போது வேலை கிடைக்கல, அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க குருஜி, அந்த உத்தியோகம் இல்லைன்னும் போது இல்லாதவங்களை போய் கேட்டால் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் எவ்வளோ அப்படிங்கிறது. அது அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா குருஜி? வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறத பாருங்க. வேலை அப்படின்னாலே தொழிலாளி, சனியினுடைய டிபார்ட்மெண்ட். ஸோ சனிக்கு பிரீத்தினா அன்னதானம். வேலை கிடைக்கலன்னா நிறைய அன்னதானத்தில் ஈடுபடுங்க. உங்களுக்கு வேலையே கிடைக்கல, எப்படி சார் காசு இருக்கும்? எங்கன்னா காசு வாங்கி நீங்கள் வந்து அன்னதானத்தில் ஈடுபட்டீங்கன்னா சனிக்கு பிரீத்தி. சபரிமலை சாஸ்தாக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு மெயினான பிரதான இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பர்ஸில் ஒரு சின்ன மஞ்சள் கொம்பு, சின்னது மஞ்சள் எடுத்துகிட்டு போங்க. 5 சிகப்பு மிளகாய்க்களை வைத்து அதை மொட்டை மாடிக்கு போங்க. 5 சிகப்பு மிளகாய்க்களை வைத்து சூரியனை பார்த்து தலையை சுற்றி இப்படி போட்டு அந்த அது தூக்கி எங்கன்னா ஒரு சாம்பிராணி போடுற தூபம் போடுற இது இருக்கும், அதில் அதை போட்டு ஃபயர் பண்ணி கொட்டாங்குச்சி வச்சு ஃபயர் பண்ணிவிடுங்க. இதுக்குன்னு ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்குங்களா? செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணலாம், அல்லது செவ்வாய் ஹோரைகளில் பண்ணலாம். அருமையான கேள்வி, கரெக்டாக கேட்டிங்க, மிஸ் பண்ணியிருப்பேன். செவ்வாய்க்கிழமைகளில் பண்ணலாம், செவ்வாய் ஹோரையில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு உப்பு எடுத்துக்கோங்க. அந்த உப்பை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சு உங்கள் பாத்ரூமில் நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு பின்னாடியே வச்சுருங்க. உங்கள் தலை மேலே ஷவர் பட்டு அந்த தண்ணி அந்த உப்பு மேலே பட்டு அந்த உப்பு கரையணும். அது கரைய 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 உங்கள் தோஷங்கள் கரையும். இதெல்லாம் தான் பண்ணும். வேலை கிடைக்கிறதுக்கு மெயினான விஷயம்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக எடுத்து அதில் முகத்தை பாருங்கள். உங்களுடைய நிழல் பிம்பத்தை பாருங்கள். ஓம் சூரிய தேவாய நமஹா, சூரிய தேவாய நமஹா, சூரிய தேவாய நமஹா சொல்லிவிட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை ஒரு அரச மரத்தடியிலையோ ஆலமரத்தடியிலையோ கொட்டிடுங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். யாரெல்லாம் வந்து சூரிய பகவானை ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுகிறீர்களோ, அதில் வேலை கிடைக்காமல் இருக்கவே இருக்காது. மேடம் சொன்னாங்க, உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படிங்கிறது. சூரிய தேவன் தான் கிரகங்களுக்கெல்லாம் ஹெட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, ஞாயிறு கோயில்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே ரெடில்ஸில், சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அது சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஞாயிறு கோயிலுக்கு போய் கோதுமை தானியம் பண்ணிட்டு வரலாம், கோதுமை தானியம் தானம் பண்ணிட்டு வரலாம். அல்லது சூரியனார் கோயில் கும்பகோணத்தில், அங்கே போய் சூரியனை பார்க்கலாம். கையில் கோதுமை வெள்ளை இதை எடுத்துக்கோங்க, அந்த கோதுமை இது இருக்கு இல்லையா தூளிகள், அதை அது எடுத்துக்கோங்க. தானியம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, சிவன் கோயில் போய் சாமி கும்பிட்டு, புறாக்கள்லாம் அங்கே இருக்கும், இந்த புறாக்களுக்கு அந்த கோதுமை இதை வந்து வீசிங்க, புறாக்கள்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அந்த புறாக்கள் எல்லாம் வந்து சிவனுடைய பூதகணங்களாக கருதப்படுகிறார்கள். அதனால் வேலை கிடைக்காதவங்களுக்கு அருமையான பரிகாரம் சூரிய தேவ வழிபாடு, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் கேளுங்க. நேயர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நோட்டு புத்தகத்தையும் பெண்ணையும் கையிலே வச்சுக்கணும். இது எழுதி கண்டிப்பாக செஞ்சோம்னா வெற்றி நிச்சயம் தான். நிச்சயம். நன்றி குருஜி. நன்றி. நல்ல நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.